நாளை முதல் டாஸ்மாக் மதுக்கடைகள் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் என்று தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அறிவித்திருக்கிறது. காருக்கு பெட்ரோல் போட்டதை விட சைக்கிள் வந்துதான் வீட்டுக்கு தெரியுமா தெரியலண்ணா, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். வேற யார்கிட்ட சொல்லணும் தெரியலண்ணா. ஏண்டா பைத்தியமாடா நீ, மயிரே போச்சுன்னு போனதுக்காண்டி ஏண்டா மயிரை வளர்த்து உட்காந்துருக்குற? நான் உண்மையாக லவ் பண்ணேண்ணா. உண்மையாக லவ் பண்ணலாம், உயிரை கொடுத்து லவ் பண்ணணும் அவசியம் இல்லை. அவளை மறந்துட்டு வேற வேலை இருந்தால் போய் பாரு, போக போதெல்லாம் சரியாயிடும். மறந்துட்டு தனிமையில் இருந்து பாரு, அப்போ தான் அதோட வழி என்னன்னு உனக்கு தெரியும். தனிமை யார் நீங்க? இணையது கிடைச்சிக்க நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே. அண்ணே நீங்களாண்ணே, அண்ணே அக்காடா லவ்லாம் சொல்லிட்டீங்களாண்ணே, லவ் எப்படி போகுது? அது சரிண்ணே, நீங்கள் எதுக்கு எனக்கு கடத்தி வச்சுருக்கீங்க? என் பேர்லாம் பச்சை வச்சுருக்கீங்க தம்பி மேலே அவ்வளோ பாசமா? நான் என்ன பண்ணேனே, என்ன எதுக்கு கடத்தி வச்சுருக்க? என்ன பண்ணையா, எனக்கு கிடைச்சது ஒரே ஊர்ல விடா, அதையும் அந்த வார்த்தை சொல்லி கெடுத்துட்டியாடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
ஏண்டாடே வலி வந்தா மருந்து போட கத்துக்கோ. இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாடுறா. இதே மறக்கிறாத. ஓகேண்ணே, நாளிலிருந்து வேலைக்கு போற வழிய போற. டேய் மச்சான், டேய் டேய் தம்பி இங்க வாடா. இங்க வாடா, வந்து போடுறா. இப்போ என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? இல்லைண்ணே, அவன் ஆளை ஒரு பையன் கூட பார்த்தேனே, அதை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானே. யாரையும் டீப்பாக லவ் பண்ண வேண்டாம்னு சொன்னானே, அதுக்கு அடிச்சிட்டானே. அடிச்சிட்டானா? ஆமாண்டா. டேய், இவன் என்ன சொப்ப நினச்சி அவனுக்கா என்ன பண்ணியிருக்கான் தெரியுமாடா? இவனை இருக்கிற அடிச்சா. டேய் விட்றா. அப்படி என்னடா பண்ணிட்டான்? என்ன பண்ணியிருக்கானா? ஐயா தோர, ஐயா தோர, நீ பல்லாண்டு வாழ்க. ஐயா தோர, ஐயா தோர, ஐயா தோர, இது சுயநல பூமி. ஐயா தோர, அது மட்டும் இல்லை, லவ் ஃபெயிலியரில் குடிச்சிட்டு ரயில்வே ரோட்டில் படுத்து கிடக்கும் போது உன்னை தூக்கி வீட்டில் விட்டதே அவன் தான்டா. இவ்வளோ பண்ணியிருக்கிறான், இவனை அடிக்கிறதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? இனிமேலாவது சண்டை போடாம இருக்கிற வழியை பாருங்கடா. ரெண்டு பேரும் கை கொடுங்க, கட்டி பிடிங்கடா. அண்ணன் எங்க போனா? சரி, அட்டன் பண்ணி யாருன்னு கேப்பான். ஹலோ மச்சானே, இவட ஒரு பிரச்சனை உண்டு. 12 வயசு அரணி பெண் குட்டிக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் சரிய ஒரு பிரச்சனை உண்டு. நம்மளோட ரெடி பண்ணியிருந்த கேஷ் பத்தியா இல்லை, டாக்டர் எக்ஸ்ட்ரா மணி கேட்டுட்டு. நம்ம கையில் அவ்வளோ பணம் இல்லை. இவட பணம் கட்டினா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுண்டு அப்படின்னு டாக்டர்மாரே பரஞ்சினது. எனக்கு எந்த செய்யணும் எனக்கு அறியல, உடனே கிளம்பி வரும். இவ்வளோ சம்சாரிக்கணும் பதில் ஒன்றும் வரையில. ஹலோ, ஹலோ, லைனில் உண்டோ? ஹலோ மச்சானே, ஹலோ. இப்படி சந்தோஷமா விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஆமாம் மச்சான், எவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? வேலைக்கு தான் ஒன்று போகாடா, சும்மா கால் போன போக்கில் சுற்றிட்டு இருக்கிறேன், வெட்டியாக தான் இருக்கிறேன். இப்போ கூட நீ உண்மையை சொல்ல மாட்டேல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உன் கேரளா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், எல்லாத்தையும் கேட்டேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற? ஆ, இதில் உனக்கு என்ன கிடைக்குது? நீங்களாம் நினைக்கிறீங்க லவ்வில் தான் அன்பு பாசம் அதெல்லாம் கிடைக்குன்ட்டு? அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் உண்மையானவே இருக்குது. ஒரு தத்துவம் சொல்லுவாங்களே, மயில் வித்து மயில், அதுக்கு அர்த்தமே தான். எனக்கு எதை சொன்னே, தனிமையிலேருந்து போகிற அப்போ அந்த கஷ்டம் உனக்கு தெரியுண்டு. தனிமை நம்ம வாழ்க்கையில் யாருமே கற்றுக் கொடுக்காத படத்தை கற்றுக் கொடுக்கும். யாரையும் நம்பி வாழாதே என்று. தனிமையில் ரெண்டு விஷயம் இருக்குது, தனிமையை நீயே தேடி போனால் அது ரொம்ப சுகமானது, அதே தனிமையை உன்னை சுற்றிலும் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப கடினமானது. உங்களை அண்ணன் சொல்லிக்க ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. யாசாமி, நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? வேற லெவலில் நீங்க. வாடா தம்பி, வாடா வாடா வாடா. அம்மா, செல்வா செல்வான்னு ஒருத்தன் தானே, எங்கடா போனாவன்? அவனை பற்றி ஏன்னா கேட்குறீங்க? அவன் கதை பெரிய கதைனே. அப்படி என்னடா ஆச்சு அவனுக்கு? அவனானே, அவன் வந்து அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம்டா? அப்புறம் என்ன, இப்போ தான் நல்லா சரியாகி ஒழுங்காக இருக்கான். காலையில் கால் பண்ணேன், வாரேன்னா.
இந்த வந்துட்டார்ல. ஹலோ வாடா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? வாடா தம்பி, எப்படி இருக்க? உன்னை பற்றி ஏதாவது சொன்னாங்க? என்ன பண்ண, எல்லாம் ஏதோ தான் நடந்து போச்சு. சரி மச்சான், போயிட்டு வர மச்சான். எங்கே மச்சான் போகிறேன்? ஆச்சர்மனுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அதான் போகணும். டைம் ஆயிடுச்சு. உனக்கு என்னப்பா, அந்த சம்பத்துக்கு அப்புறம் ஆளே மாட்டேன். நீ போகிற வேகத்தை பார்த்தா மேனேஜர் பண்ணியே கரெக்ட் பண்ணிடுவ போல. அப்படிலாம் இல்லை மச்சான். இங்கே பாரு, ஆள் ஃபோன் பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்லை, ஏன்டா டே? அப்புறம் ஸ்பீக்கர் போட்டு இங்கே போய் பார்க்கலாம். ஆட்டையை கிளங்க. ஆட்டையை கிள. ஹலோ. ஹலோ மச்சான். ஹலோ, யார் நீங்க? நான் தான் அனிதா. அனிதா? அனிதாவா? சொல்லுங்க. நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லை, அவங்க மேல தான் எல்லா தப்பும். நான் திரும்பவும் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால அம்மா, இப்போதாம்மா திரும்பி நிம்மதியா இருக்கேன். உங்க சங்கத்தமே வேணாமா மச்சான்? அவசரப்படாடா. கவிதையால பிரிஞ்சளவ கவிதையாலே சேர்ந்துடுறா. கவிதையா? என்ன அதுக்குள்ளே முடிச்சீங்க? கவிதை சொல்லிட்டு தான் போவாப்ல. எங்க போறேன்? இங்கே வா, கவிதை சொல்லிட்டு போ. சொல்றேன் மச்சான். அம்மா கண்ணு மாதிரி, அப்பா முதுகலும் மாதிரி, அண்ணன் தம்பி கை மாதிரி, சொந்தக்காரங்க தோல் மாதிரி, அன்பன் ரத்தம் மாதிரிடா. எங்க அடிபட்டாலும் முத வர்றது ரத்தம் தான்டா. ஆமாம் மச்சான், இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிற? இது அவளுக்கு சொல்லலை, உனக்கு சொன்னேன். அப்போது இவளுக்கு கறிக்குழம்புல இருக்கு எலும்பு. இவ கதையை வேணாம் கிளம்பு. எனக்கு ஒரு நாள் விழுந்துச்சு, திருந்திட்டேன். உங்களுக்கு ஒரு நாள் விழும். புது நம்பரா இருக்கு. ஹலோ. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? Ha 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 ha!